தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான இசையும் இசையும் நிகழ்ச்சியில் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி. அசையும் அசைவிலும் இசை இருக்கிறது. உலகத்தில் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களிலுமே இசையை உணரலாம். எரியிற நெருப்பாக இருக்கட்டும், ஓடுற தண்ணியாக இருக்கட்டும், கண்ணுக்கு தெரியாத காற்றாக இருக்கட்டும், எல்லாத்திலிருந்தும் இசையை உருவாக்கலாம். வேணுகானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்திலேயே மிகவும் பழமை வாழ்ந்த ஒரு இசைக்கருவி புல்லாங்குழல். அந்த புல்லாங்குழலுக்கே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு கலைஞரை தான் இன்னைக்கு நம்ம இசையும் இசையும் நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். கலைமாமணி டாக்டர் பிரபஞ்சம் எஸ் பாலச்சந்திரன் அவர்கள், வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததில் ரொம்பவே சந்தோஷம். எனக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய இசை பயணத்தை பற்றி இன்றைக்கி நிறைய விஷயங்களை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கோம். கண்டிப்பாக. ஸோ நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் நீங்கள் யார், என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நம்மளுடைய நேயர்களுக்காக ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன். நான் வந்து தஞ்சாவூரில் ஒரு இசை குடும்பத்தில் பிறந்தேன். எங்கள் அம்மா வந்து தஞ்சாவூர் வி பிரேமா, அவங்க வந்து ரொம்ப கச்சேரிகள்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். அதே மாதிரி என்னுடைய சொந்த அண்ணன், அவர் பிரபஞ்சம் ரவீந்திரன் ரெண்டு பேர், அவர் வந்து மிருதங்க ஆர்டிஸ்ட்டு. ஸோ நான் எங்கள் வீட்டில் ஃப்ளூட் வச்சுக்கிறேன். என் சிஸ்டர் வந்து ஜெயஸ்ரீனு பேர், அவள் வந்து நல்லா பாடுவாள். ஸோ இந்த பரம்பரை இசை குடும்பமாக நம்ம வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து எங்கள் அப்பா சைட்டில் அவங்கெல்லாம் பஜனை சம்பிரதாயம். ஓகே. வீட்டில் வந்து பஜனை பண்ணுவாங்க, அவங்களுக்கு எங்கள் கவனமாகும், பாட்டு வந்து தானாக வரும். அம்மாள் அம்மாள்னு என்னுடைய அப்பாவுடைய அத்தை இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து பாட்டு வந்து தானாக வரும். அந்த அதாவது எந்த ஒரு முன்னாடி ட்ரைனிங்குமே இல்லாமல், எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க வந்து டிரான்ஸுக்கு போயிடுவாங்க. இப்போ எப்படி ஒரு புரந்தரதாசர், ஒரு தியாகராஜர், இவங்கெல்லாம் வந்து புக்கு கையில் பேனா பென்சிலாக வச்சுலாம் எழுதலை. அவங்க இந்த ட்ரான்ஸில் போய் அந்த இன்ஸ்பிரேஷனில் தானாக வரக்கூடியது தான் கவனம்னு பேர். கவனம் அந்த மாதிரி அவங்க பரம்பரையில் இருந்தாங்க. எங்கள் அம்மா பரம்பரையிலையும் எங்கள் அம்மா நல்லா பாடுவாள், அவங்க கச்சேரி பண்ணுற அளவுக்கு ஸ்டாண்டர்டுக்கு வந்தாங்க. அதனால் ஒரு இசை குடும்பம் பாரம்பரியம் அந்த இதில் வந்து நாங்கள் வந்ததுனால எங்களுக்கு இசையில் வந்து ரொம்ப ஒரு நாட்டம் இருந்தது. என்ன தான் நாங்கள் படிப்பை விடலை, படிப்பையும் வச்சுட்டு நாங்கள் வந்து இந்த இசையை வந்து விடக்கூடாது அப்படின்னு எங்கள் வீட்டில் வந்து 24 hours ஒரு இசை சத்தம் கேட்டுன்னு தான் இருப்போம். யாரோ ஒருத்தர், எங்கள் அண்ணன் மருதங்க வாசிப்பார், இல்லை நான் ஃப்ளூட் வாசிப்பேன், இல்லை என் தங்க பாடுவாள், இல்லை எங்கள் அம்மா பாடுவாள், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராக வந்து பாடிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இசை சம்மந்தப்பட்ட சூழ்நிலையிலேயே வளர்ந்துருவாங்க. நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், தஞ்சை அப்படிங்கிற ஊரில் தான் நீங்கள் பிறந்து வளர்ந்தது. அந்த தஞ்சாவூர் அப்படிங்கிறது வந்து கர்நாடக இசைக்கு ஒரு சீட் ஆஃப் கிளாசிக்கல் மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் பிறந்து வளர்ந்துருக்கீங்க, அங்கே இசையை கற்றுட்ருக்கீங்க, அதை பற்றின அனுபவங்கள் உங்களுக்கே தெரியும். மும்மூர்த்திகள் பிறந்ததும் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் தான். அதாவது தஞ்சாவூரில் வந்து இசை வந்து நிறைய வளர்ந்தது, வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறதுக்கு மெயின் ரீசனாக அந்த காலத்தில் ராஜாக்கள் தான். அந்த காலத்தில் வந்து சர்ஃபோஜி மகாராஜா இருந்தார், அவர் தான் அந்த காலத்துக்கும் முன்னாடியே விஜயநகர பேரரசு, அவங்க தான் சரஸ்வதி மஹால் ஆரம்பித்தாங்க. தஞ்சை சரஸ்வதி மஹால் பெரிய லைப்ரரி, அதில் இல்லாத விஷயங்களே கிடையாது. அதே மாதிரி சர்ஃபோஜி மகாராஜா, அவரும் வந்து யார் ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் அவரை வந்து பொக்கிஷமாக பாதுகாத்து அவங்களுக்கு சன்மானம் கொடுத்துருந்தாங்க. சர்ஃபோஜி மகாராஜா பார்த்திங்கன்னாக்கா அந்த காலத்தில் அவர் ஃபாரினில் படித்தவர், அவர் வந்து பியானோ கற்றுக்கிட்டார். அதனால் வெஸ்டர்ன் மியூசிக்கில் நல்ல தேர்ந்த ஒரு கலைஞர் சர்ஃபோஜி மகாராஜா. அவர் இங்கே ஆட்சி பரிபாலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தஞ்சாவூருக்கு வர வேண்டிய சூழ்நிலையில் அந்த பியானோ மாஸ்டர் எல்லாரையுமே கப்பலை போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டார் தஞ்சாவூர் பக்கம் வந்துட்டாங்கல்ல. ஸோ வெஸ்டர்ன் மியூசிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ராஜாக்கள் காலத்துலேருந்தே ஆரம்பிச்சுடுது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பீப்புள் இங்கே வந்ததுனால அதனாலேயும் வெஸ்டர்ன் மியூசிக்கோட இன்ஃப்ளூயன்ஸு கர்நாடிக் மியூசிக்லேயும் இந்துஸ்தானி மியூசிக்லேயும் இப்போவும் இருக்குது.
அந்தமாதிரி அவர் வரும்போது கச்சேரி அப்படிங்கிற ஒரு இது வந்து பத்தியத்தை வந்து அது ரொம்ப லேட்டர் பீரியட் தான். அந்த காலத்தில் வந்து ராஜாக்களுடைய தர்பாரில் அவங்க கச்சேரி பண்ணிட்டு இருந்தாங்க. ராஜா அவர் ராஜாவே பாடுவார் சில சமயம். ஏன்னா அதே மாதிரி வீணையை கண்டுபிடிச்சதே வந்து ரகுநாத நாயக் அப்படிங்கிற ஒரு மன்னன். அவர் வந்து அந்த மெட்டு அந்த 22 மெட்டையும் கண்டுபிடிச்சார். அது கண்டுபிடிச்சி அவர் வாசி காட்டினார். அதுக்கு தான் ரகுநாத மேலம்னுமே பேர் அதுக்கு. அது மாதிரி அவர் வந்து ராஜா காலத்தில் ராஜாவுக்கு முன்னாடி எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு நிறையா கலைஞர்கள் வந்து தஞ்சாவூரில் செட்டில் ஆனாங்க. அப்புறம் என்னாச்சுன்னாக்க ராஜா ஆஸ்தான வித்வான் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிஸ்ட்டுகளை வந்து ஒரு ஆதரித்து அவங்களுக்கு வந்து ஒரு இடம் கொடுத்து அவங்களுக்கு ஆஸ்தான வித்வானாக ஆக்கினது ரெண்டே இன்ஸ்டிடியூஷன் தான். ஒன்று ராஜா காலத்தில், அடுத்தது ஆல் இண்டியா ரேடியோ. ஆஹா, அந்த ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் என்ன ஆல் இண்டியா ரேடியோவில் அதே மாதிரி தான் ஒரு ஸ்டாஃப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்டிஸ்ட்டுகள் அவங்கள வச்சு அதுக்கான மரியாதை கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி ராஜா காலத்தில் வந்து தன்னோடக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய வித்வான்கள் தஞ்சாவூரில் வந்து செட்டில் ஆனாங்க. அதனால தான் தஞ்சாவூர் இஸ் த சீட் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா கலைகளும், பரதநாட்டியம் ஆகட்டும், நாகஸ்வரம் ஆகட்டும், மற்றபடி பாட்டாகட்டும், எல்லா கலைகளுமே அந்த ஒரு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் நிறைய வந்து ஆர்டிஸ்ட்டுகளுக்கு வாய்ப்புகளுக்காக தஞ்சாவூர்லேயே செட்டில் ஆனாங்க. அதே மாதிரி தான் பாகவத மேளா, பாகவத மேளா மெலட்டூரில், பாகவத மேளா அது அங்கே வந்து மெலட்டூரில் நடக்கணுங்கிறதுக்காகவே ராஜா எத்தனையோ வீடுகள்லாம் கொடுத்துருக்காங்க அங்கே. ஸோ அந்த வந்து ஒரு ஆதரிக்கிற ஒரு கலையை ஆதரிக்கணும் அப்படின்னா ஒன்று நல்லா ரசிக்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அதை ஆதரவு பண்ணுறதுக்கு பெரியவங்க ராஜா காலத்தில் அது நடந்தது. அதனால் இன்றைக்கும் அது தஞ்சாவூர் இஸ் த சீட் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் அப்படின்னு. அப்படிப்பட்ட தஞ்சையில் நீங்கள் உங்களுடைய இசை பயணம் எப்படி ஆரம்பித்தது? உங்களுடைய முதல் குரு யார்? அண்ட் இந்த இசை அப்படிங்கிற கருவிகள் நிறையா இருக்குது, பாட்டும் கற்றுன்ருக்கலாம், ஆனால் இதெல்லாம் விட்டு நீங்கள் எப்படி ஃப்ளூட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணீங்க? அதாவது வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க ஆரம்பித்தாங்க. அது அண்ணன் சொல்கிற மாதிரி மருதாங்க வாசிப்பார். எனக்கு வந்து ஆரம்பத்தில் இசையில் வந்து அவ்வளோ ஒரு கேட்பேன் எல்லாம் பண்ணுவேன். தவிர கற்றுக்கணும், அதில் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக வரணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ நான் கொஞ்சம் படங்கள்லாம் நிறையா வரைஞ்சிட்ருந்தேன். இந்த ட்ராயிங் பண்ணுறது, பிளாக் அண்ட் ஒயிட்ஸு, அப்புறம் கலர்ஸில் இதெல்லாம் வந்து ஸ்கெட்ச் போடுறதுலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருந்தது. அதை வந்து டெவலப் பண்ணலாம் அப்படிங்கும்போது அதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கல. வீட்டில் சங்கீதம் கேட்டு 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 என்னாச்சுன்னாக்க, ஃபஸ்ட்டு நீ வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு கற்றுக்கோன்னு சொல்லி இதாச்சு. அப்புறம் அப்போ தான் என்னாச்சுன்னாக்க, எங்கள் இதில் கே சுவாமின்னு ஒருத்தரை வந்து ஃப்ளூட் பண்ணி பஸ் ஸ்டாண்டில், தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டில் அவர் விற்றுன்னு என்ன, அவர் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ளூட்டும், விசில் டைப் ஆஃப் ஃப்ளூட்டும் வச்சுருப்பார், இந்த நம்ப டைப் ஆஃப் ஃப்ளூட்டும் வச்சுருப்பார். இதை வந்து ஒரு நாளைக்கு அங்கே போய் அவர் என்ன வாசிக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டு அதுலேயே நம்மளும் வாய வச்சு அதை வாசிக்க வருமானலாம் பார்த்தது. அப்போ வந்து அந்த புள்ளாங்குழல் வந்து 5 ரூபாயும் போது தான், அது வாங்குறதுக்கு கூட அப்போ காசு கிடையாது. பெரிய விஷயம் அது, பெரிய விஷயம். அவர்கிட்ட போகிறத வாசிக்க வேண்டியது திருப்பி வச்சுக்கிறது. ஒரு நாளைக்கு அவரே கேட்டுவிட்டார், நீ ஒன்று வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு. அப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு நாளைக்கு எங்கள் அப்பா அதை வாங்கிட்டு வந்தார், இதை பாடுறா இது வந்து அப்படின்னு பார்த்தா, நான் அதில் வந்து சும்மா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னமோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வாசிட்டு இருந்தேன். அப்போ வாசிட்டு இருக்கும்போது சரி யார்ட்டையும் ரெகுலராக கற்றுக்கிட்டா தேவலாமே அப்படின்னு சொல்லி, தஞ்சாவூரில் காட்டுப்புத்தூர் நாகரத்தனம் அம்மாள்னு ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்கக்கிட்ட போய் நாங்கள் ஃப்ளூட்டு கற்றுக்கணும் அப்படின்னு. அவர் முதல்ல வந்து ஆரம்பத்தில் ஹெசிடேட் பண்ணாங்க, இல்லைப்பா அதெல்லாம் வராது. எந்த வயசில் இது உங்களுடைய? என்னுடைய ஒரு 15 வயசு இருக்கும் அப்போ, அதெல்லாம் வராது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் தஞ்சாவூர் பிரேமாவோட பையன் அப்படின்னு சொன்னோன்னா, அப்படின்னா நான் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லி குடும்பம், ஆமாம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஆரம்பித்தது. இப்போ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா நிறையா கச்சேரி பண்ணும்போது அப்போது லேடிஸ் செட் அப்படின்னு சொல்லி ஒரு கச்சேரி ஃபுல்லாகவே லேடிஸாக கச்சேரி பண்ணுறது. அந்த காலத்தில் அது வந்து நிறையா கேட்பாங்க இந்த மாதிரி லேடிஸ் செட்டுன்னு. அதுக்கு எங்கள் அம்மாவுக்கு பக்கவாத்தியமாக வாசிக்கிறதுக்கு திருவாரூர் பாலம்னு வயலின் வாசிப்பாங்க. அதே மாதிரி ராஜம் அப்படின்னு சொல்லி மிருதங்க வாசிப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னு சொன்னால், ரமணி சாருடைய சிஸ்டர்ஸ். ஓகே, ராஜம்ங்கிறது ஓன் சிஸ்டர், இவங்க கசின் சிஸ்டர். அதனால் அந்த காலத்துலேருந்தே
எங்களுக்கு ரமணி சாருக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப பழக்கம் உண்டு. ஸோ ஃப்ளூட் அப்படிங்கிற ஒரு அந்த அதே மாதிரி ஒரு ஃப்ளூட்டு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரமணி சார் தான் அப்படிங்கிறது வந்து ஒரு மனசில் எங்கள் அம்மாவுக்கெல்லாம் அந்த காலத்தில் எங்கள் அம்மா சாருடைய அரங்கேற்றத்துக்கே போயிட்டு வந்திருக்கா. என்ன அவங்க வீட்டில் எல்லோரும் நமக்கு எங்கள் அம்மாக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. அதனால் அவருக்கு நான் கற்றுக்க ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லிட்டாங்க, நீ ஃப்ளூட்டு கற்றுக்கணுன்னா ரமணி சார்ட்டை தான் கற்றுக்கணும். அது ஒரு பதிச்சு வச்சாச்சு. ஆமாம் அப்படின்னு அவங்க ஆரம்பத்திலே சொல்லிவிட்டாங்க. எப்போ பாரு ரமணி சார்ட்டை கற்றுக்கணும் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வாசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சார் வந்தார் ஒரு நாளைக்கு. அப்புறம் அவர்கிட்ட தான் தஞ்சாவூர்லேயே தான் ஆரம்பித்தது. ஆரம்பித்து அவரோட கிட்டத்தட்ட 35 வருஷம் அவரோட இருந்தாச்சு. ஸோ உங்களுடைய குரு, அதாவது இந்த ஃப்ளூட் கற்றுக்கிட்ட ஆரம்பித்த பயணம் அப்படிங்கிறது தஞ்சையில் தான் ஆரம்பிச்சது. ஆனால் எப்படி நீங்கள் வந்து அவர் சென்னையில் இருந்திருப்பார், கச்சேரிகள் நிறையா நடந்திருக்கும். ஸோ இந்த குரு சிஷ்ய பரம்பரை அப்படின்னு ரொம்ப சொல்லுவாங்க, அதாவது அந்த காலத்தில் அதுவும் நிறையவே இருந்துச்சு. நீங்கள் ஒரு குருவோட வீட்டில் இருந்து சேர்ந்து இருந்து கற்றுட்ருப்பீங்க, அந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா? இல்லை, இப்போ அதாவது வந்து குருகுல வாசம் அப்படிங்கிறது வந்து ஒரு அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கனாக்கா பையனை கொண்டு போய் குருகிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. கம்ப்ளீட்டாக நீங்களே வந்து இதை நடத்தி இவனுக்கு வந்து எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருந்தது. அது இப்போ வந்து ரொம்ப ரேர், அந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர். ஒன்று ரெண்டு இப்போவும் வந்து நாசுரக்காரங்கள் அவங்களுடைய குரு சிஷ்ய பரம்பரையில் இன்றைக்கும் கொஞ்சம் நடக்கிறது. ஆனால் இப்போ இருக்கிற காலம் வந்து அப்படி மாறி போச்சு. நாங்கள் படிக்கும்போது என்னன்னாக்கா எங்கேயா லீவு வருந்ததுனாக்கா நாங்கள் மெட்ராஸுக்கு வந்து அவர்கிட்ட கற்றுப்போம். அதே மாதிரி அவர் அந்த பக்கம் வந்தார்னாக்கா கச்சேரி ஒரு 4-5 கச்சேரி வச்சுட்டு வருவார். நேராக நம்ம வீட்டுக்கு வருவார், என்னையை அழிச்சுட்டு போயிடுவார். பின்னாடி தம்புராவை போடணும், அதுக்கப்புறம் இந்த சுரஸ்தானங்கள் இதெல்லாம் நொட்டேஷன்லாம் கொடுப்பார். 4 தடவை வாசி அப்படிம்பார், ஃப்ரீ டைமில் வாசிக்க சொல்லுவோம். ஸோ நிறையா கணக்கு இருந்தால் இது வாசி அதை வாசி இப்படி வாசின்னு சொல்லுவார். ஸோ இப்படி தான் வந்து நம்ம அதாவது வந்து நிறைய கேட்டு நாங்கள் கற்றுக்கிட்டோம். கேள்வி ஞானம் அப்படிங்கிறது கண்ணை திறந்து வைக்கிறத விட காதை திறந்து வைன்னு சொன்னது காரணமே அதுதான். அவர் கச்சேரியில் தம்புரா போகிறோம்னாக்கா அவர் எப்படி வாசிக்கிறார், என்ன சுரஸ்தானம் பிடிக்கிறார், அதை வந்து அந்த ஃபிங்கரிங் எப்படி அவர் வச்சுக்கிறார். ஸோ ப்ளோயிங்கில் ப்ளோயிங் டெக்னிக்ஸ் என்ன இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து வி வில் அப்சர்வ் மோர். இப்போ டெக்னாலஜி நிறைய ஆனதுனால என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தர் வாசிக்கிறத பார்த்துட்டு அந்த கீர்த்தனை அவங்க வாசிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் அப்போ என்ன இருந்ததுனாக்கா அவங்க என்ன வாசித்தாங்களோ அது மாத்திரம்தான் தெரியும். ஏன்னா அவருக்கு அதுக்கப்புறம் அதை எப்படி மேலே டெவலப் பண்ணுறது, அந்த ராகத்தை எப்படி என்ன பண்ணுறதுங்கிறதுல கான்சன்ட்ரேஷன் கம்மியாக போயிடும். ஏன்னா ஒரு செட்டு அவர் என்ன இருக்கோ அது கற்றுக்கலாம். ஏன்னா அன்றைக்கி ஒரு ராகம் வாசிக்கிறாருங்க, அந்த ராகத்தை கற்றுக்கணும் அப்படின்னாக்கா ராகம்லாம் மனோதர்ம சங்கீதம்ங்கிறது வேறு. மனோதர்ம சங்கீதத்தில் வந்து இன்றைக்கி ஒரு ராகம் ஒரு மாதிரியாக வாசிப்போம், நாளைக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், அடுத்த நிமிஷமே வாசிக்க சொன்னால் அது வேறு மாதிரியாக வாசிக்க வேண்டும். ஸோ மனோதர்ம சங்கீதம் டெவலப் ஆகிறதுக்கு நாங்கள் குருகிட்ட நேரடியாக போய் கற்றுக்கிட்டால் தான் முடியும். அதனால் அவர் கூட இருந்து அவர் கற்றுக்க ஆரம்பிச்சோம். 1991-92 நான் வந்து திருப்பியும் இங்கே மெட்ராஸுக்கு வந்தேன். மெட்ராஸுக்கு வந்து அதுக்கப்புறம் அவர் கூடவே தான், டெய்லி கூட அவரை போய் பார்க்காம நாங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு வர்றது கிடையாது. அந்த அளவுக்கு வந்து அவர் கூடவே இருந்து நிறைய விஷயங்கள் கற்று. இப்போது என் ரமணி சார் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அவருடைய பாணி ஒன்று இருக்கும், அந்த பாணி அதாவது காயிகா ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு பாட்டு பாடுற மாதிரியே வாசிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை, அது வந்து நீங்கள் எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி நேரில் கூட இருந்திருக்கிறப்ப பார்த்துருப்பீங்க அனுபவிச்சிருப்பீங்க, அது எப்படி கற்றுக்கிறது சுலபமான விஷயமா? இல்லை, அதாவது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் டெவலப் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவங்க முன்னோர்கள் வந்து அதை எப்படி கையாண்டிருக்காங்கங்கிறது மேலே தான் டிபெண்ட் ஆகுது. இப்போ நீங்கள் சரபசாஸ்திரிகள் இருந்தார், சரபசாஸ்திரிகளுக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னாக்கா ஆனாய நாயனார் வந்து புல்லாங்குழல் வாசிச்சிருக்கார். இதெல்லாம் இருக்கா பதிவு செஞ்சு? இருக்குது. ஆனாய நாயனார் வந்து ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை புல்லாங்குழலில் சங்கராபரண ராகத்தில் வாசிச்சார்னுவே பதிவு இருக்குது. என்ன சங்கரனின் ஆபரணம் சங்கராபரணம் என்ன அந்த ராகத்தில் அவர் வாசித்தார். சுவாமி தரிசனம் கொடுத்து நீ புல்லாங்குழலோடு என்கிட்ட வந்துடும் சொல்லி அவர் அழிச்சுட்டு போனாரா சரித்திரம் இருக்குது. ஆனாய நாயனார் சரித்திரம் இருக்குது. அதுக்கு முன்னாடி மெத்தலாஜிகளே பார்க்க போனால் கிருஷ்ண பரமாத்மா, அது வந்து யுகத்தை கடந்தது. அதை வந்து அவர் ஃப்ளூட்டை தான் வாசித்தார் அப்படின்னு சொல்லி. ஸோ ஹியூமன் பீயிங்ஸில் வந்து நம்ம பார்க்கும்போது சரபசாஸ்திரிகள் தான்
நமக்கு தெரியறது 18th சென்ச்சுரி இந்த இதில் வந்து சர்வசாஸ்திரிகள் வந்து ஃப்ளூட் வாசிச்சிருக்கார். அவர் முன்னாடி ஹார்மோனியம் வாசிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் அதை ஃப்ளூட்டு கன்வெர்ட் பண்ணியிருந்தார். அவருடைய சிஷ்யர் தான் பல்லடம் சஞ்சீவராவ். ஸோ பல்லடம் சஞ்சீவராவ் வந்து நல்ல பேர் வந்தது, கச்சேரிகள் நிறையா நடந்தது அந்த காலகட்டத்தில். சீனியர் மோஸ்ட்டு அவர் பல்லடம் சஞ்சீவராவ். அவர் பீரியடுக்கு அப்புறம் திருப்பாம்பரம் சாமிநாத பிள்ளை அவங்கெல்லாம் நாகசுரத்துலேருந்து ஃப்ளூட்டு கன்வெர்ட் பண்ணி ஃப்ளூட்டை வாசித்தவர். அதே மாதிரி திருப்பாம்பரம் பீரியடில் தான் மகாலிங்கம், ஃப்ளூட் மகாலிங்கம் சொல்லி. ஸோ மாலிக்கு குருன்னு கிடையாது, மாலிக்கு குருங்கிறது கிடையாது. அவரை வந்து தன்னோட வீட்டில் அவங்க சிஸ்டர்ஸ்லாம் பாட்டு சொல்லிக்கிட்டாங்களாம், அதை கேட்டு அதை வந்து யாரோ கொடுத்த ஒரு ஃப்ளூட்டை அவர் வயல் வள வரப்பில் அங்கேயே வாசிட்டு அங்கேயே ஒரு மரத்தில் சுருக்கி வச்சுட்டு வந்துடுவாராம். அவ்வளோதான். ஆமாம், அது எப்படி அவர் எப்போ அவர் ப்ராக்டிஸ் பண்ணார், எப்போ வாசிக்கிறான்னு திடீர்னு ஒரு நாளைக்கு ஏதோ அவங்க சிஸ்டர்ஸ் பாடும்போது அதை கரெக்ட் பண்ணறான், இப்படி பாடுங்கோ அப்படின்னு சொல்லி. உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டான், நீ பாடி காட்டு அப்படின்னு. இல்லை நான் வேணால் வாசி காட்டுறேன், நீ என்ன வாசிப்பேன்னு அப்போ தான் கேட்டான். தெரியாமலே அவர் வந்து இவ்வளோ, நான் ஃப்ளூட் வாசிப்பேன், சரி கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஃப்ளூட்டை கொண்டு வந்து அவர் வாசி காட்டினதுக்கப்புறம் தான் அவருக்கு ஃப்ளூட்டில் அவ்வளோ ஒரு ஞானம் இருக்கு இருக்குங்கிறது அவர் தெரிஞ்சதுன்னு சொல்லுவார். அவர் வந்து ஹீ இன்வென்டட் லாட் ஆஃப் திங்ஸ். ஃப்ளூட்டோடைய அமைப்பு எப்படி இருக்கணும், என்ன அதுக்கப்புறம் எப்படி ப்ளோ பண்ணணும், எப்படி வாசிக்கணும், அப்புறம் வந்து மனோதர்ம சங்கீதம் அதில் எப்படி வரும், என்ன அதுக்கப்புறம் ஏராளமான க்ராஸ் ஃபிங்கரிங் டெக்னிக்ஸுன்னு இருக்குது, க்ராஸ் ஃபிங்கரிங் எப்படி வாசிக்கணும், என்ன அந்த பரம்பரை. அதாவது வந்து சஞ்சீவரை வாசித்தார், எல்லாம் வாசித்தார். இப்போ மாலிங்கம் வரும்போது அதை கேட்டு தானே வரும் எல்லாமே, அதை வந்து நல்லா நிறைய டெவலப் பண்ண. அவருடைய சிஷ்யர்கள் தான் பிரதான சிஷ்யர் வந்து ரமணி சார். ரமணி சாரை வந்து இன்னும் அதை டெவலப் பண்ணி தனக்குன்னு ஒரு பாணியை பண்ணிட்டு, என்ன அவருக்கு இன்றைக்கும் வந்து ரமணீஸ் அகாடமி ஆஃப் ஃப்ளூட் அப்படின்னு சொல்லி ஒரு அகாடமி இருக்குது. அந்த அகாடமியில் நாங்கள் இப்போது நாங்கள்லாம் அதில் மெம்பர்ஸ் ஆகல, ஏன்னா அங்கே கிட்டத்தட்ட 1500 பேர் மேலே கற்றுக்கிட்டா அவர்கிட்ட, ஆல் ஓவர் வேர்ல்டு. ஏன்னா அவர் போன இடத்துலலாம் அவருக்கு சிஷ்யர்கள் உண்டு, என்ன அந்த அளவுக்கு. வாசிப்பில் வந்து பார்த்திங்கன்னாக்கா அது ரொம்ப பெரிய விஷயம். நம்மெல்லாம் வந்து ஃப்ளூட்டை வந்து இந்த ஓதட்டு கீழே வச்சுன்னு வாசிப்போம், அவர் ஓதட்டு மேலே வச்சுன்னு வாசிப்பார். என்ன அதே மாதிரி அவர் ப்ரொடியூஸ் பண்ண அந்த சவுண்டு, என்ன அவர் வந்து ஒரு ஒரு எக்கோ யூனிட்லாம் கொடுத்து ஒரு ஃப்ளூட்டை கேட்குறோமே அதை நேரடியாக கேட்கும்போது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட், என்ன அது கிஃப்ட். என்ன அவர் வந்து பெரிய ஜீனியஸ். அதில் வந்து அவர் பாடம் பண்ணாத கீர்த்தனைகள் கிடையாது, அவர் வாசிக்காத ராகந்தானம் பல்லவி கிடையாது, என்ன வாசிக்காத இடம் கிடையாது, என்ன. அதனால் அவருக்கு வந்து அவரை பற்றி பேசுனாக்கா ஒரு எபிசோட் ஃபுல்லாக பேசலாம், அந்தளவுக்கு ஒரு பெரிய மகான். அதாவது அவரை வந்து நமக்கு குருவாக கிடச்சிது, நமக்கு நாங்கள் செஞ்ச ஒரு புண்ணியம்னு தான் சொல்லணும். அந்த குரு கிட்டேருந்து உங்களுக்கு மிகவும் பிடிச்ச இல்லை ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கின ஒரு பாடம் இல்லை ஒரு பாடல் ராகம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, அதாவது வந்து அவர் வந்து ஃபேமஸ் பண்ண எத்தனையோ பாட்டுகளில் பிந்துமாலினிங்கிற ராகமும் ஒன்று, என்ன அந்த ராகத்தை அவர் வாசி சீடியில் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எந்த கச்சேரிக்கு போனாலும் ஐயா கொஞ்சம் பிந்துமாலினி வாசிங்க அப்படின்னு வந்து எல்லோரும் கேட்குற அளவுக்கு அது ஃபெமிலியர் ஆச்சு. என்ன அவர் அது மாத்திரம் இல்லை, அவர் வாசி எல்லாமே வந்து பொக்கிஷமான ஒரு விஷயங்கள் தான். அவர் வந்து ஹேண்டில் பண்ணாத மெத்தட் இல்லை. முத முதல்ல இந்த பேஸ் ஃப்ளூட், அதாவது வந்து இந்துஸ்தானியில் வாசிக்கக்கூடிய ஃப்ளூட்டுக்கு பேர் பேஸ் ஃப்ளூட், அது லென்த்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதை வந்து கர்நாடிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே டாக்டர் ரமணி தான். ஸோ இப்போ வந்து ஒரு ராகம் எடுத்துக்கிட்டா அதை வந்து உங்களுடைய நார்மல் ஃப்ளூட்டை தாண்டி ஒரு பேஸ் ஃப்ளூட்டில் எப்படி அந்த ராகத்தை யூஸ் பண்ணலாம், எங்கே பிரயோகம் பண்ணலாம், சஞ்சாரத்தில் யூஸ் பண்ணுவீங்களா, வித்தியாசங்களை எப்படி காமிக்க முடியும்? அதாவது ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த லிமிட்டேஷன் பிரகாரம் பார்த்தா ஒரு மத்தியம ஸ்தாயில் நம்ம வாசிட்டு மந்திரஸ்தாய்க்கு வரும்போது ஒரு மத்தியமம் வரைக்கும் தான், மத்தியமோ காந்தாரம் வரைக்கும் தான் ஒரு ஃப்ளூட்டில் நம்ம ஒரு ஃப்ரீயாக வாசிக்க முடியறது. ஸோ அதுக்கு கீழே இருக்கிற சுரங்களை வந்து
ஸ்வரஸ்தானத்துக்கு நம்ம வந்து வாசிக்கணும் அப்படின்னா அந்த ஃப்ளூட்டில் முடியறதில்லை. ஸோ அப் அது இந்த மாதிரி சமயத்தில் அந்த ரேஞ்சை வந்து இப்போ பேஸ் ஃப்ளூட்டில் வாசிக்கலாம். அதை நான் எப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். எந்தெந்த ராகத்துக்கு எங்கெங்கே எந்தெந்த இடத்துல அதை வாசித்தா நல்லாயிருக்கும் இதெல்லாம் நல்லா ஸ்டடி பண்ணி அவர் வந்து அந்த ஃப்ளூட்டை வந்து வாசித்தார். அது அவருக்கு பின்னாடி வந்து சௌராஷியா சாரோடையோ இல்லை ஒரு ஜுகல்பந்தி மாதிரி வாசிக்கிறதுக்குள்ளோ அது ரொம்ப அவருக்கு யூஸ் ஆச்சு. ஒரு ஒரு சிஷ்யன் வந்து அவருடைய குருவை பற்றி பேசுறச்சவே தெரியும் எவ்வளோ பெரிய பெரிய கலைஞர் நீங்களும் அப்படிங்கிறது. ஏன்னா அது தெரியாது ஒரு ஒரு விஷயமும் நீங்களும் ரசித்து நீங்களும் தன்னுடைய கூட வந்து அவரை மாதிரி ஒரு சிம்பிளிசிட்டி யார்கிட்டையும் பார்க்க முடியாது. என்ன அவர் பெரிய மகா வித்வான் அதில் வந்து எந்த சந்தேகம் கிடையாது. பாலக்காட்டு மணிகர்லேருந்து எல்லோரும் வாசிச்சிருக்கா அவருக்கு. ஸோ அவர்கிட்ட வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப சிம்பிளாக இருப்பார். ஏன்னா அவருக்கு எந்த இதுவும் இல்லை. அவர் சார் போகலாமா சார் காரில் இருந்தால் கார் இல்லாட்டி டூர்லாம் என் பின்னாடியே கூட உட்காந்து வந்துடுவார் அப்படியே. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி சொல்லி தர்றதுலேயும் வந்து எல்லா இத்தனை பேர் சிஷ்யங்கள் இருக்கும்போதே தெரியுமே எப்படி அவர் சொல்லி தரணும்னு. ஏன்னா எல்லோரும் ஆசைப்பட்டு சார்கிட்ட வந்து கற்றுக்கணும்னு வந்தவா. இவர் போய் நான் அவத்தண்ட போய் நான் சொல்லித்தரேன்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா இவர் வாசிப்பை கேட்டு இவர் கச்சேரியை கேட்டு இவர் சிடிஎஸை கேட்டு வாசிக்கிறவ தான் இன்றைக்கி நிறைய பேர். கண்டிப்பாக கண்டிப்பாக நிச்சயமாக. ஸோ உங்களுடைய பயணத்தில் வந்து இந்த குருகுலம் இந்த ஒரு படிப்பு அதையும் தாண்டி அடுத்ததாக வேலை அப்படின்னு வந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி ஆல் இண்டியா ரேடியோ அதில் வந்து நீங்கள் வந்து சென்னைக்கு வந்து வேலையை பார்த்தீங்க. எத்தனை வருஷம் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தா 20 ஏன்னா எனக்கு 33 வருஷம் அதாவது வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் நான் வந்து இப்படியே கச்சேரிலாம் தஞ்சாவூரில் வாசிருந்தேன். நான் முதல்ல படித்தது வந்து எம்எஸ்சி என்டமாலஜி. ஆமாம், எம்எஸ்சி என்டமாலஜி முடிச்சுட்டு எம்ஃபில் பண்ணிகிட்ருந்தேன். அப்போ வந்து எனக்கு ரேடியோவிலேருந்து பிஹை கிரேட் ஆச்சு எனக்கு ஆல் இண்டியா ரேடியோவில். ஸோ பிஹைங்கிற கிரேடு வந்து அப்புறம் ஏ டாப் ரேங்கிங் இப்படி அந்த கிரேடேஷன் கொடுப்பா ஆல் இண்டியா ரேடியோ. எனக்கு பிஹை கிரேடு வந்தது. வந்தோடனே அப்போது திருச்சி ரேடியோ ஸ்டேஷனில் ஏதாச்சும் சின்ன சின்ன ரெக்கார்டிங் ட்ராமா அப்புறம் அந்த வயலும் வாழ்வும் ஸோ இதை மாதிரிலாம் ஏதாச்சும் நம்ம வாசிக்கணுன்னாக்கா என்னை கூப்பிடுவான். அங்கே போய் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் ஆர்டிஸ்ட் எல்லோரும் எங்கன்னா எங்கள் அம்மா பாடுவாங்கனால அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் லெவலில் எல்லோரையுமே எனக்கு நல்லா தெரியும். அப்போ அவங்களோட உட்காந்து வாசிப்பேன்.
அப்போ என்ன சொல்லுவா, நீ பேசாமல் இந்த வேலைக்கு வந்துருப்பா அப்படின்னு. என்ன அப்புறம் என்னாச்சு, சரி படிச்சிருக்கோம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வேலை கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். என்ன என்ன நம்ம படிச்சிருக்கோம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாங்கும்போது, எங்கள் அப்பா வந்து அதுக்குள்ளார ஒரு ரெண்டு மூணு ரேடியோ ஸ்டேஷனுக்கு லெட்டர் எழுதி போட்டார். ஸோ இஸ் இன் பிஏ கிரேடு அப்படின்னு. எனக்கு 5 ரேடியோ ஸ்டேஷனில் செலெக்ஷன் ஆச்சு. என்ன எனக்கு வந்து பெங்களூரில் ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது. ஸோ அதனால் நான் பெங்களூர் ஆல் இண்டியா ரேடியோவில் ஆஸ் ஏ ஸ்டாஃப் ஆர்டிஸ்ட் நான் போய் ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ இங்கேருந்து தஞ்சையிலேருந்து ஆரம்பித்து சென்னை பெங்களூர் பெங்களூரில் நான் வந்து போய் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணேன், ஸ்டாஃப் ஆர்டிஸ்ட்டாக ஜாயின் பண்ணேன். அங்கே வந்து ஒரு 4-5 வருஷத்தில் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி நான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ் ஆனேன். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ் ஆனோடனே என்ன மங்களூரில் போட்டாங்க. ஸோ மங்களூரில் ஒரு 6.5 வருஷம் மங்களூரில் இருந்தேன். ஸோ அங்கே வந்து கம்போஸிங்கில் கொஞ்சம் ஐ கான்சன்ட்ரேட்டட் மோர், நிறைய பாடல்கள் கம்போஸ் பண்ணேன் ஃபார் ஆல் இண்டியா ரேடியோ. ஓ, உங்களுடைய ஆல் இண்டியா ரேடியோக்கு நிறைய ஒப்பராஸ், அப்புறம் வந்து நிறைய மியூசிக்கல் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் பண்ணேன். 2 times வந்து எனக்கு ஆகாஷ்வாணி ஆனுவல் அவார்டு கிடச்சிருக்கு. என்ன ஆமாம், அதில் வந்து எதையும் எடுத்து ஒரு முழுமையாக பண்ணணும், நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு இசை கலைஞரே வந்து ஒரு ஆல் இண்டியா ரேடியோவில் அப்படி பண்ணுறப்போ ஐ திங்க் அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் டெஃபினட்டாக பெட்டராக இருந்திருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எனக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ் ஆனவுடனே ஒரு ஸ்டாஃப் ஆர்டிஸ்ட்டு அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன ஒரு கச்சேரி எப்படி இருக்கணும், என்ன அந்த அப்புறம் ஒரு இல்லை ஒரு லைட் மியூசிக் நடத்துகிறோம் இல்லை ஒரு இதிலெல்லாம் நிறைய எனக்கு அனுபவம் கிடச்சி ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவாக. அப்புறம் என்னுடைய நான் வேலை பார்க்குறத பார்த்துட்டு டைரக்டரேட் வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா, நீங்கள் சென்னையில் இருக்கணும்னு சொல்லி என்னை வந்து ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபரில் சென்னைக்கு அனுப்பிச்சாங்க. ஸோ சென்னையில் எனக்கு ஒரு பெரிய அனுபவம் என்னென்னாக்கா, செம்மங்குடி சீனிவாசகர்லேருந்து இந்த யூத் வாசிக்கக்கூடிய ஒரு பையன் வரைக்கும் எல்லாருக்கும் கான்ட்ராக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ், ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி மோஸ்ட்லி எல்லா ஆர்டிஸ்ட்டையும் நான் வெளியே கச்சேரியெல்லாம் பண்ணுறதுனால எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதனால் அவங்களுடைய கோஆப்ரேஷன், அவங்க வந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது. அப்புறம் சார் வந்து பாலமுரளி கிருஷ்ணா சார் வந்து ஒரு தடவை கான்டாக்ட் அனுப்பிச்சது அவருக்கு வயோலா வாசிக்க சொல்லி. அவர் உடனே ஃபோன் பண்ணார், ஃபோன் பண்ணி நீ கூட வாசிச்சுடு அப்படின்னார். கூட ஆமாம், இதை டூயேட்டாக அப்படி வாசிச்சுருக்கோம். இல்லை சார், இது நீ தான் வாசிக்கிற அப்படின்னு ரெக்கார்டிங் நடந்தது. அப்புறம் நிறையா வெளியே கூட ஒரு 2-3 கச்சேரி அவர் கூட வாசிச்சு. ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டும் இங்கே இந்த மெட்ராஸு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய பரிச்சயமும் கிடச்சிது, அதே மாதிரி அவங்களுடைய ஒத்துழைப்பு. ஏன்னா ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது, இப்போ மெட்ராஸ் தான் சீட் ஆஃப் கர்நாடக மியூசிக், தஞ்சாவூரில் யாரும் இல்லை. ஏன்னா எல்லோரும் மெட்ராஸில் வந்து செட்டில் ஆகிட்டேன். அதனால் மெட்ராஸில் வந்து எங்களையும் தஞ்சாவூர்லேருந்து வந்த ஆர்டிஸ்ட் தான் நிறைய பேர் இருக்காங்க இங்கே. கண்டிப்பாக என்ன, அதனால் எல்லா ஆர்டிஸ்ட்டும் வாய்ப்புகள் இங்கே வர வர ஐ திங்க் எல்லோரும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. ஆமாம், அதனால் அவங்களுக்கும் நாங்கள் வந்து ரெகுலராக கான்டாக்ட் கொடுக்கறது அது பண்ணுறது எல்லாம் வந்து இங்கே நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் வந்தது. கொடைக்கானலுக்கு போனேன் எஃப்எம் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் திருநெல்வேலி, இதெல்லாம் வந்து திருப்பியும் அஸ் ஏஎஸ்டியாக திருப்பியும் அங்கே சென்னைக்கு வந்தேன். கொஞ்ச நாள் இங்கே மார்க்கெட்டிங் டிவிஷனில் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி கடைசியாக ஒரு ப்ரோக்ராம் ஹெட்டு ஸ்டேஷன் டைரக்டர்னு ஒரு 6-7 கொடுத்து அங்கே ரிட்டையர்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுடைய இந்த இசை பயணம் ஒரு பக்கம், ஆல் இண்டியா ரேடியோவில் நீங்கள் வாழ்ந்ததும் பல பல இடங்களில் போய் நீங்கள் இருந்திருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு இசை கலைஞராக நீங்கள் வாசித்த இசைக்கோ இல்லை கற்றுக் கொடுத்த இசைக்கோ அதில் ஏதாவது தாக்கம் ஏற்பட்டதா, மாற்றங்கள் இருந்ததா, இல்லை அங்கங்கே நீங்கள் கச்சேரிகள் ஆர்டிஸ்ட் நிறைய பேரை சந்திச்சிங்க, சென்னையில் சந்திச்சிருப்பீங்க, பெங்களூர் கொடைக்கானல் எல்லா இடத்துலையும் சந்திச்சிருப்பீங்க, அது எப்படி இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்? இல்லை எங்கேயுமே வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கிறவங்களுக்கு எல்லா இடத்துலையும் நமக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அது கற்றுக்கணுங்கிற நமக்குள்ளார ஒரு இன்டென்ஷன் இருக்கணும். ஏன்னா எல்லாம் வந்துடுத்துங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது. எங்கே போனாலும் நமக்கு இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு அந்த தாக்கம் உண்டு. இங்கேருந்து நம்ம என்ன இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுல. ஸோ ஒவ்வொரு ரேடியோ ஸ்டேஷனில் நம்ம போகும்போதும் அந்த ஸ்டேஷனில் வந்து நமக்கு என்ன கற்றுக்கிட்டோம் அங்கேருந்து,
அங்கே ஒரு ஸ்டேஷனில் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது எடுத்து செய்கிறதுக்கு, இல்லை யாரும் இல்லை. ஏன்னா லைட் மியூசிக் பாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆடிஷனே நடந்திருக்காது, ஆர்டிஸ்ட்டுகளுக்கு சான்ஸு கிடையாது. ஸோ நம்ம வந்து உடனே ஆடிஷன் நடத்தி என்ன, அப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு லைட் மியூசிக் நாலு பாட்டு நாங்களே கம்போஸ் பண்ணி ப்ராட்காஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை டெவலப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகும்போதும் நமக்கு வந்து டெவலப்மெண்ட்ஸ் இருக்கவே இருக்குது. இங்கே வந்து ரேடியோ ஸ்டேஷனில் ஒர்க் பண்ண வரைக்கும் எத்தனை பேர் டெய்லி வந்து ஒரு நாலு லைவ் நடக்கும், நாலு இல்லை அஞ்சு லைவ் போகும். இந்த அஞ்சு லைவுக்கும் சூப்பர்வைசிங் பண்ணணும், அதுக்கு பக்கவாதியங்கள் போடணும், அதை வந்து கேட்கணும், அதுக்கு மார்க்கிங்ஸ் உண்டு. ஸோ எவ்வளோ டைப் ஆஃப் மியூசிக் நம்ம கேட்குறோம், அதே தான் ஒரே ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு உங்கள்கிட்ட எல்லா மியூசிஷியன்ஸ் பெரிய கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போயாவது நீங்கள் சொன்ன மாதிரி யூடியூப் இருக்குது, டிவி இருக்குது, அத்தனை இருக்குது. இசைக்கலைஞர்களுக்கு மெயினாக ஒரு இடத்துல பர்ஃபார்ம் பண்ணுறத விட உலகளவில் கேட்குறது, ஒரு இந்தியா அளவில் கேட்குறதுக்கு ஆல் இண்டியா ரேடியோ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடமா இருந்திருக்கு. அதே மாதிரி ரெகுலராக அவங்களுக்கு சான்ஸ், என்ன அவர் ரெண்டு மாதம் மூணு மாதம் கேப்பில் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்களும் புதுசு புதுசாக பாடுவாங்க. நமக்கும் அது கேட்குறதுல ஒரு, எனக்கு கேட்குறதுல ரெண்டு விதத்தில் ஒரு ரெண்டு இடத்துல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. அதே மாதிரி டெல்லியில் டிடிபிஎஸ்ன்னு இருக்குது, அங்கே வந்து ஆல் இண்டியா ஆர்கைவ்ஸ். அது ஓகே, எத்தனை பேர் நேஷ்னல் புக்கம் பாடியிருப்பா, எல்லாமே ஆர்கைவ். ஏன்னா 1960s 1940s வாசித்ததெல்லாம் அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணும், டிஜிட்டைஸ் பண்ணும். அது டிஜிட்டைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 7-8 மாதம் அங்கேயே இருந்து அந்த டேப்பெல்லாம் க்ளீன் பண்ணி அதை திருப்பி அந்த டேப்பை வந்து போட்டு அதை வந்து சிடியாக கன்வெர்ட் பண்ணி, அப்புறம் என்ன பாடியிருக்கா, சில பேர் க்யூஷீட் இருக்காது, என்ன பாடியிருக்கான்னு தெரியாது, என்ன ராகம் தெரியாது, அது யாருடைய சாகித்யம் தெரியாது. ஸோ இதெல்லாம் சரி பண்ணி பர்ஃபெக்டாக ஒரு சிடி, அந்த சிடி இப்போ நிறைய வித்துன்னுருக்கா, என்ன பிரசார பாரதி ரிலீஸ்லேயே நிறையா வந்திருக்கு. அதெல்லாம் நிறையா பண்ணும்போது எப்பேற்பட்ட சங்கீதம்லாம் கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது நமக்குப்பா. அதுவும் டெக்னாலஜியும் சொல்லி, நீங்களும் சொல்லி, டேப்லேருந்து சிடி மாற்றம் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி, இப்போ நீங்கள் படிப்பு சொன்னீங்கல்ல, நீங்கள் எம்ஃபில் பண்ணிவிட்டு பண்ணீங்க, அப்புறம் வேலை பார்த்தீங்க, உங்களுக்கு டாக்டரேட் பட்டமும் இருக்குது கூட, ஃப்ளூட்லேயும் பல விஷயங்கள் நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது வந்து இங்கே மெட்ராஸுக்கு வந்ததுக்கப்புறம் அடிக்கடி யூனிவர்சிட்டியில் வந்து நமக்கு மியூசிக்கும் அதுக்கும் ரொம்ப ஒரு தொடர்பு உண்டு. அதனால் அங்கே ஒரு தடவை பேசும்போது நீங்கள் ஏன் வந்து நான் டாக்டரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு பேச்சு வந்தது. அப்போ நான் சொன்னேன், நான் பண்ண இன்டர் டிசிப்ளினரி பிஹெச்டி தான் பண்ணணும், பிகாஸ் ஐ டிட் மை எம்எஸ்சி என்டமாலஜி, அதுக்கும் மியூசிக்கும் என்னது நம்ம பண்ண முடியும், அதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். அப்புறம் தான் சொன்னாங்க, நீங்கள் பார்ட் டைமாக நீங்கள் வந்து எம்ஏ மியூசிக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. தென் ஐ டிட் இட் எம்ஏ மியூசிக். ஸோ எம்ஏ மியூசிக்கில் எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்தாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் குயின் மேரியில் டாக்டர் பாக்யரதின் இருக்காங்க, அவங்க வந்து பிரின்சிபால் இருந்தாங்க, ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவங்க கைடன்ஸில் நான் வந்து ரிசர்ச் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணி அப்போ ஜாயின் பண்ணது. அப்போ வந்து என்ன சப்ஜெக்ட் எடுத்தாங்க, நமக்கு ஃப்ளூட்டை தவிர வேறு. அப்போ எனக்கு தோணுச்சு, இப்போ எவல்யூஷன் ஆஃப் ஃப்ளூட் அப்படின்னு சொன்னால் சில பேர் பண்ணியிருக்கா, என்ன ஃப்ளூட்டை பற்றி சில பேர் ரொம்ப ஃபியூ தான் பண்ணியிருக்காங்க. இந்த எவல்யூஷன் ஆஃப் ஃப்ளூட்டுக்கு ஓகே பண்ணலாம், பிளேயிங் மெத்தட் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தி ஸ்ட்ரக்சரல் எவல்யூஷன் அண்ட் பிளேயிங் மெத்தட் ஆஃப் ஃப்ளூட் ஓகே அப்படின்னு ஒரு தலைப்பெடுத்தோம். அப்போ நான் எதுக்காக அந்த மாதிரி எடுத்தேன்னாக்கா, நான் ஐ டுக் தி ஃப்ளூட்னா ஒன்லி நாட் ஒன்லி த இந்தியன் ஃப்ளூட், ஐ டுக் இட் ஆல் ஓவர் வேர்ல்டு. அதாவது ஆல் ஓவர் வேர்ல்டில் இந்த ஃப்ளூட்டோடைய ஸ்ட்ரக்சரல் எவல்யூஷன், ஸ்ட்ரக்சரல் எவல்யூஷன் அப்படின்னு சொன்னக்கொன்னா, அதாவது ஒரு ஃப்ளூட் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்க்க போனால், ஃப்ளூட் இஸ் தி சிம்பிளஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எவ்ரிபடி நோஸ். ஸோ முதல் முதல்ல ஃப்ளூட் அப்படிங்கிறது எங்கே கண்டுபிடிச்சாங்க சொல்கிறேன். அதாவது வந்து ஃப்ளூட்டுங்கிறது வெரி சிம்பிள் இன்ஸ்ட்ருமெண்ட், நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே கிடையாது, ஒரு சின்ன டியூப், ஒரு டியூப் ஒரு பக்கம் மூடி இருக்கும், ஒரு சின்ன டியூப். இதில் என்னத்த பெருசாக ஸ்ட்ரக்சரல் எவல்யூஷன் நீங்கள், அதாவது அது கேட்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். மொதல் முதல்ல இந்த ஸ்டோரிஸ்லாம் படிக்கும்போது சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து சில்க் பாத்னு ஒரு வே இருக்குது, சில்க் பாத், ஆமாம் அந்த வே, அது வழியாக தான், அது வந்து இது கடல் மார்க்கம் கிடையாது, தரை மார்க்கம்.
அதை வந்து யூரோப்புக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஸோ இந்த நியாண்டர்தால் மனிதர்கள் இவங்கெல்லாம் நிறைய பேர் மைக்ரேட் ஆனது அந்த ரூட்டில், பாதையில், அந்த பாதையில் தான். அப்போது வந்து யூரோப் வந்து ஃபுல்லாக ஐஸ், யூரோப் ஃபுல்லாக ஐஸ் இருக்கு. இவங்க பயணம் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து தாவர வகைகளான சாப்பாடு எதுவும் கிடைக்காது. இவங்க வந்து தே ஹவ் டு டிபெண்ட் ஆன் சம் அனிமல்ஸ். ஏன்னா அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு பார்க்க போனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே விஷயம் போன்ஸ் தான். போன்ஸ், அதாவது எலும்பு கூடுகள், எலும்புகள் கூடுலேருந்து எடுக்க, எலும்புகள் தான். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த மாதிரியான எலும்பு எதுவும் எதாக இருந்தாலும் சரி, என்ன அது சின்ன சின்ன தலை மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் கோத்து மாலையாக போட்டுப்பாங்க, இல்லை தலையில் சொருகிப்பாங்க. ஏன்னா ஸோ அவங்களுக்கு ஒரு ஆர்னமெண்ட்டாகவும், ஏன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் அந்த போன்ஸ் பயன்பட்டது. அதில் வந்து சில பேர் ஊதி பார்த்துருக்காங்க. ஓகே, அப்படி அப்படி ஊதும்போது அதில் வந்து ஏதோ சத்தம் வந்திருக்கு. ஏன்னா அந்த சத்தம் வந்ததுக்கப்புறம் தான் அதில் ஹோல் போடுறது இப்படிலாம் டெவலப் ஆயிருக்கு. ஓகே, ஏன்னா இதில் வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா திவிஜே பாபே அப்படின்னு சொல்லி ஒரு இடம் ஜெர்மனியில், அது வந்து ஒரு ஆர்க்காலஜிக்கல் சைட். அந்த சைட்டில் அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு எலும்பு துண்டு ஒன்று கிடச்சிது. அது வந்து சும்மா இவ்வளோ தான் இருந்தது. கார்பன் டேட்டிங்னு பண்ணுவாங்க. அது பண்ணாங்கன்னாக்கா அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லி, அது வந்து இப்போது செஞ்சதுக்கு 45,000 வருஷத்துக்கு முன்னாடினா கரடியோடைய எலும்பு, தொடை எலும்பு. இதை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதில் ஒரு ரெண்டு ஹோல் இருக்குது, அதே மாதிரி ஒரே மாதிரி ப்ரிக் பண்ணியிருக்கு. ஸோ பூச்சிகள் கடித்ததுனாலையும் ஆகலாம், ஏன்னா எத்தனையோ வருஷமாக மண்ணில் இருக்குது. ஏன்னா அதை வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டாக எடுத்துக்கல, ஏதோ ஒரு தானாக இருக்கிற ஓட்டு அப்படின்னு சொல்லி. இல்லை, இதில் மெயின் விஷயம் என்னென்னாக்கா ஒரு ஃப்ளூட்னா எப்படி இருக்கணும், அதுக்கு வந்து ஒரு ப்ளோயிங் ஹோல் இருக்கணும். அந்த ப்ளோயிங் ஹோலே கிடையாது. ஓ, ஸோ அப்போ அது எப்படி ஃப்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது. அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த ஃப்ளூட்டு கிளாசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா அது எதை வச்சு கிளாசிஃபிகேஷன் பண்ணாங்க அப்படின்னா, நம்பர் ஒன் ப்ளோயிங்கு, ப்ளோயிங் டெக்னிக்ஸ். எப்படி என்ன ப்ளோயிங் டெக்னிக்ஸை வச்சு தான் ஒரு நாலு விதமாக பிரித்தாங்க. அது ஓகே, கிளாசிஃபிகேஷன். ஆமாம், கிளாசிஃபிகேஷன். சரி, என்ன ப்ளோயிங் டெக்னிக்ஸ்? ஒரு பேம்பு இருக்குது, ஆர் ஒரு எலும்பு இருக்குது. இப்போ இந்த பக்கம்லாம் எதுவுமே கிடையாது, ஹோல்சேல்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல டைரக்டாக நம்ம இந்த அடுப்பு ஊதுவோம் இல்லையா, அதை மாதிரி ஊதி என்ன சவுண்டு வர வைக்கிறது டைரக்ட் ப்ளோயிங்னு பேர். அதுக்கு வந்து ரொம்ப ஸ்டாமினா வேணும், மூச்சு அங்கேயே ரொம்ப ஸ்டாமினா வேணும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல லிப்ஸை வச்சு டைரக்டாக ஊதுறது. அப்போ ஒன் ஆர் டூ ஹோல்ஸ் போட்டு வாச்சிருக்காங்க அந்த காலத்தில், அதுக்கு பேர் டைரக்ட் ப்ளோயிங்னு. அப்புறம் தான் பார்த்தா சைனாவில் சாகு ஹார்ச்சின்னு ஒரு ஃப்ரூட் அப்படி தான் வச்சுக்கிறாங்க. அப்புறம் நிறைய ரிசர்ச்சில் சைனாலேயே நிறையா ஃப்ரூட் கிடச்சிருக்கு, தாம்பில் தான் கிடச்சிருக்கு. அவங்க யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட ஃப்ளூட்டையும் வச்சு போச்சுருவாங்க, அவங்க அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறது. அப்படி ஒரு ஸோ அதெல்லாம் இப்போ ரிசர்ச் பண்ணி இப்போ எடுக்கும்போது நிறைய ஃப்ளூட்டு கிடச்சிருக்கு. அதுக்கெல்லாம் அந்த ப்ளோயிங் ஹோலே கிடையாது, எல்லாம் இந்த மாதிரி தான். ஸோ வேறு விதமாக இருந்திருக்கு. இதை வந்து எலும்பில் இதை அதே மாதிரி நிறைய இடத்துல கிடச்சிருக்கு, இந்த போன் ஃப்ரூட்ஸ் கிடச்சிருக்கு. நம்ம மவுத்துகோல் இல்லையே அப்படிங்கிறதுனால அதை வந்து ஃப்ளூட் இல்லைன்னு நினச்சிருந்தாங்க. அப்புறம் சைனாலேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்து அதில் வாசிக்க சொல்லி அவர் ஒரு டியூன் வாசி காட்டினார் அதில். ஸோ இந்த மாதிரி தான் டெவலப் ஆயிருக்கு. அப்போது 40,000 வருஷத்துக்கு முன்னாடியே ஃப்ளூட் வாசிச்சிருக்காங்கங்கிறது ப்ரூஃப் ஆயிருக்கு. ப்ரூஃப் கண்டிப்பாக. என்ன அதுக்கப்புறம் சைனாவில் இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான சைட் ப்ளோயிங் வந்து ரொம்ப ரேராக தான், ரொம்ப இப்போ தான் ரீசெண்டாக தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த ஃப்ளூட்டில் வந்து ஒரு விசில், நான் 18th century பார்த்தீங்கன்னாக்கா விசில் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ஆர்மியிலலாம் யூஸ் பண்ணுவாங்க விசில். ஆமாம், இந்த விசில் நம்ம சாதாரணமாக விசில், அந்த விசிலான் மாதிரியான ஒரு அமைப்பை வந்து அந்த ஃப்ளூட்டுக்கு முன்னாடி போட்டு விசில் ஃப்ளூட்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து இப்போ இந்த திருவிழாலாம் பார்த்தா திருவிழாலாம் வச்சுக்கிறாங்களே அந்த ஃப்ளூட்டை வந்து விசில் ஃப்ளூட் இருக்குது.
அதில் நல்ல ஸ்டாண்டர்டான ஃப்ளூட்ஸ்லாம் பண்ணி ஆர்கெஸ்ட்ராலெலாம் யூரோப்பிலலாம் யூஸ் பண்ணாங்க விசில் ஃப்ளூட்டு. இதுக்கு நடுவில் ஒருத்தர் என்ன பண்ணாருனாக்கா, நம்ம நாசரத்துக்கு போடுவோம்ல சிவாலி, அந்த சிவாலி மாதிரியே ஒரு தந்தத்தில் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி அதில் வாசிக்க ஆரம்பித்தார். அதுக்கு பேர் ஃப்ளாஜியோலேட் அப்படின்னு பேர். ஃப்ளாஜியோலேட் என்ன, அதுதான் வந்து இன்றைக்கி நாசரத்துக்கெல்லாம் முன்னோடி. என்ன, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் ஆனவுடனே, அதுக்கப்புறம் போஹிம் அப்படின்னு ஒருத்தர், அவர் தான் முத முதல்ல மெட்டலில் இந்த ஃப்ளூட் பண்ண ஆரம்பித்தார். இது சைனாவில் டெவலப் ஆச்சு, இந்தியாவில் டெவலப் ஆயிருக்கு. என்ன, அப்புறம் வந்து சைனாவில் ஒரு மகாராஜா வந்து யூரோப்பில் ஒருத்தர் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போல்லாம் கூட அதை யாரும் அவ்வளோவா இது பண்ணல, பட் இந்த ப்ளோயிங் டெக்னிக்ஸில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருந்தது அந்த ப்ளோயிங் டெக்னிக்ஸை விட. ஏன்னா அதனால் என்னாச்சுனாக்கா, இந்த ஃப்ளூட் இப்போ வந்து டெவலப் ஆயிடுச்சு. ஸோ பேஸ் ஃப்ளூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புல்லாங்குழல் வந்து குரு ரமணி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதில் சில ஒரு பாடல்கள் வாசி காமிக்க முடியும். அப்படிங்கிறது வந்து உலகம் முழுக்கவே பரவி இருந்திருக்கு, எத்தனையோ ஆண்டு காலமாக இருந்திருக்கு. அதுலேருந்து வர இசையும் ஒன்று தான், ஆனாலும் நீங்கள் சொன்ன வெஸ்டர்ன் மியூசிக் வேறு, நம்ம கர்நாடக இசைங்கிறது வேறு. அந்த நோட்ஸோட பிரிவினை எப்படி இருக்குது, அதை பற்றியும் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதை பற்றியும் நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணியிருப்பீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் டெவலப் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த என்வைரன்மெண்ட்டை பொறுத்தது. ஏன் இப்போ கர்நாடிக் ஃப்ளூட் சின்னதாக இருக்குது, இந்துஸ்தானி ஃப்ளூட் பெருசாக இருக்குது? ஏன்னா அவங்க ஹேண்டில் பண்ணுற மியூசிக்கோடைய என்வரன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டெவலப் ஆகுது. நம்ம கர்நாடிக் மியூசிக்கில் இந்த ஃப்ரேசஸ்லாம் வந்து ரொம்ப சின்னது. ஏன்னா அதனால் என்ன ஆகுதுனாக்கா, நான் அதை வாசி காட்டும்போது உங்களுக்கு சொல்கிறேன், அது ஃப்ரேசஸ்லாம் ரொம்ப குயிக்காக வந்துடும். அவங்க இதில் ரொம்ப லாங் கேப் இந்துஸ்தானியில். ஸோ அந்த லாங் கேப்புக்கு தகுந்த மாதிரி அவங்க ஃப்ளூட் டெவலப் ஆயிடுச்சு. நமக்கு கர்நாடிக்கு தகுந்த மாதிரி நமக்கு யூஸ் ஆகுது. அவங்களுக்கு 6 வோல்ட்ஸ் இருந்தாலே வாசிக்க முடியும், நமக்கு 8 வோல்ட்ஸ் வேணும். ஓகே, என்ன அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்தந்த ஏரியாவில் எப்படி பாடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டெவலப் ஆகுது. ஓகே, நம்பர் ஒன். இன்னொன்று என்னன்னாக்கா, இந்த ஃப்ளூட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், விசில் ஃப்ளூட்டுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த பசிபிக் தீவு பக்கம்லாம் போனீங்கன்னாக்கா ஆதிவாசிகள்லாம் இருக்காங்க, அவங்க மூக்கால் வாசிக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து அவங்க வந்து அடைச்சிருவாங்க, என்ன ஒரு மூக்கில் இப்படியும் வாசிப்பாங்க, இப்படியும் வாசிப்பாங்க, மூக்கால் வாசிக்கிறாங்க. என்ன அதனால தான் சொல்கிறேன், ப்ளோயிங் டெக்னிக்ஸில் அந்த காற்று எது வழியாக கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்க, இது மேலே தான் அந்த பைஃபர்கேஷன்ஸை வர ஆரம்பிச்சது. பெரிய விஷயம்
அப்போ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஃப்ளூட்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வாசிக்கிறது. ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அதாவது சைடு சைடு படுக்க வாக்கில் வாசிக்கிறது இந்த ஃப்ளூட்டு. அது வந்து விசில் ஃப்ளூட் ஆச்சு. டைரக்ட் ப்ளோயிங் ஃபஸ்ட்டு, அது நெக்ஸ்ட்டு வர்றது விசில், அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஃப்ளூட், அதுக்கப்புறம் வந்து நோஸ் நோஸ் ஃப்ளூட்ஸ் இதில் கொடுத்த வாசிக்கிறது. அது மாதிரி ஃப்ளூட்டில் வந்து நிறைய அந்த காலத்தில் ஆதி காலத்துலேருந்து அவங்க வாசி 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 இன்றைக்கி அந்தந்த ஏரியாவில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு டெவலப் ஆகிருக்கு. அந்தந்த ஏரியாவில் இருக்கிற என்வரன்மெண்ட் தகுந்த மாதிரி, அதே மாதிரி இங்கே கர்நாடிக் தகுந்த மாதிரி சவுத்தில் நல்லா டெவலப் ஆகிருக்கு. பனாலால் கோஷ் காலத்துலேருந்து இந்துஸ்தானியில் இந்துஸ்தானி மியூசிக் மியூசிக் நல்லா டெவலப் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் வந்தது வந்து ஒரு இசை குடும்பத்திலேருந்து அப்புறம் இசை கலைஞராகவே மாறிட்டீங்க. உங்களுக்கு கல்யாணமாகி குழந்தைகள் வந்து உங்களுடைய குடும்பம்னு வரப்போ இந்த இசை எப்படி வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்குது? எல்லோரும் யாராவது இசை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா? கண்டிப்பாக. அதாவது வந்து இசைங்கிறது ஒரு நாங்கள் குடும்பத்தோடு ஒன்றா கலந்து எடுத்தது, ரத்தத்திலே ஊறி எடுத்தது. அது வந்து எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது என்னுடைய மனைவி ரம்யா பாலச்சந்திரன், ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து மியூசிக் டீச்சராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். பட் டிவிட்டி சம் ரீசன்ஸ், நான் ஏதோ மங்களூரில் இருந்தேன், அதனால் அவங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க. ஷி யூஸ் டு ப்ளே வீணா ஆல்சோ. அவருங்க அவங்க யாருன்னாக்கா எங்களோட மாமனார் வந்து பல்லடம் வெங்கட்ரமண ராவ் அப்படின்னு பெரிய ஹார்மோனியம் வித்வான். ஹார்மோனியத்தில் ஒரு கர்நாடிக் மியூசிக்கில் தனி கச்சேரி பண்ணுற பெரிய வித்வான் இருந்தார். அப்படியா? ஆமாம். அவர் ஹார்மோனியத்தில் கச்சேரி பண்ண முதல் வித்வான் அவர் தானா? ஆமாம் ஆமாம். அதுக்கு முன்னாடி ஹார்மோனியத்தில் வாசிச்சிருக்கா, பட் ஃபேமஸ் ஆகி பெரிய ஒரு அந்த லெவலுக்கு ஒரு டாப் ரேங்கிங் ஆர்டிஸ்ட் லெவலுக்கு வந்ததுங்கிறது அவர் தான். ஸோ அவருடைய பொண்ணை வந்து நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு? அதனால் என் பொண்ணு வந்து காயத்ரி பாலச்சந்திரன்னு, அவள் வந்து எம்டி ஆயுர்வேதிக்கு ரொம்ப நல்லா பாடுவாள். அவள் வந்து லைட்டும் நல்லா பாடுவாள், கிளாசிக்கலும் பாடுறான். புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படிங்கிறாங்க. பையன் வந்து கிருஷ்ணபிரசாத்னு பேர். அவன் வந்து எப்படின்னாக்க ஒரு ஜீனியஸ்னு சொல்லலாம், அதாவது வந்து ப்ராடிஜின்னு சொல்லலாம். அவனுக்கு வந்து ஒரு 5 வயசு இருக்கும்போது ஒரு சின்ன டம்ளர் கீழே போட்டால் கூட அது என்ன சொரம்னு சொல்லிவிடும். ஸ்வரம்னு அதோடய சொரம். ஏன்னா அந்த எந்த ஒரு சவுண்டை கேட்டாலும் அதை சுரமாக பிரிக்கக்கூடிய நாலேஜ் அவனுக்கு இருந்தது. நிஜமாகவே நான் ஷோட ஓப்பனிங்கில் சொன்னேன், நம்மளை சுற்றி எல்லாத்துலேயும் இசை இருக்குன்னு. நிஜமாவே உங்கள் சன் வந்து எல்லாத்துலேயுமே இசை பார்க்குறேன். அது வந்து அவனுக்கு ஒரு 5-5.5 வயசு இருக்கும்போது நம்ம ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் ஒரு சபாவில் கூப்பிட்டாங்க, இவரை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண சொல்லணும். டெமான்ஸ்ட்ரேட்னா அவனுக்கு என்ன பேசவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. 5 வயசு? ஆமாம், 5-5.5 வயசு தான் அவனுக்கு. என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, யாராக வந்து பாடுவா, அவன் அதுக்கான சுரத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி நான் தான் அவனை கையில் தூக்கிட்டு இதுக்கு மைக்கு முன்னாடி போய் நிற்க வச்சேன். யாரெல்லாம் வந்து பாடினா இம்மிடியட்லி அவன் வந்து அதுக்கான சுரத்தை சொல்லிக்கிட்டே வந்துட்டான். நீங்கள் தான் ஹெல்ப்? எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. பயம்ங்கிறது கிடையாது அந்த வயசுல. அதெல்லாம் மேடையை பிடிச்சி மைக் பிடிக்கணும்னாலே அந்த வயசுல பயம். அவன் வந்து அந்த மைக்லேருந்து ஒரு ஒயர் போகும் இல்லையா, அது ஏதோ அதை அப்படியே பார்த்துன்னா அதோட விளையாடிட்டு அவன் வந்து சொரம் மொத்தம் சொல்லிக்கிட்டே இருந்தான். ஸோ அந்த சொரம் வந்து அந்த ஒரு ராகத்தை கேட்ட உடனே, ஒரு சவுண்டை கேட்ட உடனே அது என்ன சொரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அவங்க வயத்தில் கருவில் இருந்ததுலேருந்தே. ஸோ நான் வீட்டில் வாசிக்கும் போதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்திருக்கேன் இல்லையா, அதனால் அந்த சுரம் வந்து என்ன அந்த ஒரு மியூசிக் கேட்டவுடனே அதோடைய சுரத்தை இம்மிடியட்டாக சொல்ல. அந்த மேடையில் வந்து நீங்கள் அவர் எல்லாரும் பாடினாங்க இவர்? உடனே யார் பாடினாங்களோ உடனே சுரம் சொல்லிட்டான். மேடையில் வந்து மூப்பனார் ஐயா உட்காந்துருந்தார். அவர் என்ன பண்ணார்னா தனக்கு போத்திருந்த பொன்னாடை எடுத்து இவனுக்கு போத்தினார். ஆஹா, பெரிய விஷயம். ஆமாம். அப்புறம் அதே மாதிரி நம்ம ஏவிஎம் ராஜேஸ்வரி அம்மா ஆன் தி ஸ்பாட் அவருக்கு 5000 ரூபா பணம் கொடுத்தாங்க. அப்புறம் யாரோ ஒரு அம்மா வந்து சுதி பாக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு போனாங்க. அடுத்த நாள் பேப்பர்லலாம் கூட அது இதாச்சு. ஆனால் அவனும் இப்போது சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கான், பட் யூஸ் டு ப்ளே ஹார்மோனியம் அண்ட் ஆர்கன் ரெண்டுமே வச்சுக்கலாம். ஸோ இசை அப்படிங்கிறது வந்து நிஜமாகவே சொன்ன மாதிரி ரத்தத்தில் ஊறி இருக்கு. கண்டிப்பாக அடுத்தடுத்து வாரிசுகள்லேயும் அது தெரியாது. வெரி நைஸ். கலைமாமணி டாக்டர் பிரபஞ்சம் எஸ் பாலச்சந்திரன் அவருடைய இசை பயணத்தை பற்றி இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தோம்.
தொடர்ந்து பேச இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.